ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டாபிக் நம்பர் 14, மென்ஷன் த போயம் இன் விச் திஸ் லைன்ஸ் அகோ. அதாவது எதனா ஒரு 2 லைன்ஸ் கொடுத்து இது எந்த போயம்ல இருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த டாபிக்ல இருந்து நமக்கு 2-3 க்வெஸ்சன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிற போயம்ஸ் எல்லாம் இப்ப பார்ப்போம். கிரானி கிரானி பிளீஸ் கோ மை ஹேர், யூ ஆல்வேஸ் டேக் யுவர் டைம், யூ ஆல்வேஸ் டேக் சச் கேர், யூ மேக் மீ சிட் ஆன் எ குஷன் பிட்வீன் யுவர் நீஸ், யூ ரப் எ லிட்டில் கோகனட் ஆயில் பாட்டிங் மை ஹேர் அஸ் ஜென்டில் ஆஸ் எ பிரீஸ். இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியை வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பாட்டினாவே அவங்க கிராண்ட் டாட்டர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதாவது பாட்டி வந்து அந்த கிராண்ட் டாட்டருக்கு வந்து தலை சீவுறது, ரொம்ப பொறுமையா சாஃப்டா இந்த மாதிரி தலைவாரி வர்றத வச்சு இந்த போயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா, யூ ஆல்வேஸ் டேக் யுவர் டைம், யூ ஆல்வேஸ் டேக் சச் கேர் அப்படின்னு ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிராண்ட் டாக்டருக்கு தலை வாரி விடும் போது அவங்க எவ்வளவு டைம் எல்லாம் எடுத்துப்பாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க தலை வாரி விடுறது. யூ மேக் மீ சிட் ஆன் எ குஷன், அதாவது அவங்க ரெண்டு கால் கீழே வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு ரொம்ப அன்பா வந்து அணைச்சு ரெண்டு காலெல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. சீட்ன்றது குஷன் அந்த இடத்த அப்படிதான் சொல்றாங்க. பிட்வீன் யுவர் நீஸ்னா ரெண்டு காலுக்கு நடுவில் அப்படின்ட்டு. தென் கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்து ஜென்டலா வந்து தலையில வச்சு அப்படியே வாரி விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மம்மி மம்மி ஷி இஸ் ஆல்வேஸ் இன் எ ஹரி ஹரி, ஷி புல்ஸ் மை ஹேர் சம்டைம்ஸ் இட் டக்ஸ். அதாவது மம்மி எப்பயுமே வந்து அவசர அவசரமா வாருவாங்க, பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து கட்டுவாங்க, அதனால அந்த பொண்ணுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கிரானி, யூ ஹாவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்ட் அண்ட் வென் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யூ ஆல்வேஸ் டர்ன் மை ஹெட் அண்ட் சே நவ் ஹூ இஸ் எ நைஸ் கேர்ள். அதாவது பாட்டி நீங்க அப்படி இல்லை, நீங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற டைம் வந்து எல்லாம் எடுத்துப்பீங்க, நீங்க அதுக்கப்புறமேட்டு இருக்க தலைவாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட கழுத்தை திருப்பி நீங்க சொல்லுங்க உன்னோட இந்த உலகத்துல வேற யார் அழகு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாங்களா இல்ல வேற என்ன ஆயில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எதனா ரெண்டு லைன்ஸ் கொடுத்து நமக்கு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து, யூ ஹாவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்ட் அண்ட் வென் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு லைன் டக்குன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க கரெக்டா இந்த ரெண்டு லைன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். சோ இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பாங்க. டைரக்டா கிரானி சம்பந்தமா வந்து மம்மி சம்பந்தமா இருந்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனால நீங்க ஒரு ஒரு லைனும் படிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை இந்த போயம்ல இருந்து க்வெஸ்சன் வச்சானா நீங்க ஈஸியா கேட்ச் பண்ணலாம். வித் எ ஃப்ரெண்ட், அதாவது இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றதுதான் இந்த போயம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐ கேன் டாக் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் வாக் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஷேர் மை அம்பர்லா இன் தி ரெயின். அதாவது என் ஃப்ரெண்டு கூட நான் பேசுவேன், அவன் கூட நடப்பேன், என் மழை வந்துச்சுன்னா என்னோட அம்பர்லால அதாவது என்னோட கொடையில நாங்க ரெண்டு பேரும் நடந்து போவோம் அப்படின்னு சொல்றான். ஐ கேன் பிளே வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டே வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் லேர்ன் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன். என்னோட ஃப்ரெண்டு கூட நான் விளையாடுவேன், அவங்க கூட இருப்பேன், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து கத்துப்பேன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கேன் ஈட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் கம்பீட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் டிஸ்அக்ரி. அதாவது என்னோட ஃப்ரெண்டு கூட நான் சாப்பிடுவேன், அவங்க கூட வந்து நான் கம்பீட் பண்ணி போட்டி போடுவேன், அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல வந்து எங்களுக்குள்ள வந்து டிஸ்அக்ரி நடக்கும், அதாவது ஒத்து போகாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கேன் ரைட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் டேக் ப்ரைட் வித் எ ஃப்ரெண்ட், எ ஃப்ரெண்ட் கேன் மீன் சோ மச் டு மீ. அதாவது இந்த ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட நான் போவேன், வெளியெல்லாம் சுத்துவேன், அதே மாதிரி அவங்க என் கூட இருக்கிறத நான் பெருமையா நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணேன். சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த போயம்ல இருந்து இதெல்லாம் ஒரு ரெண்டு லைன் எடுத்து கொடுத்து நமக்கு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டு குக் அண்ட் ஈட், அதாவது இந்த போயம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யறத சாப்பிடறத பத்தி சொல்லியிருக்காங்க. டு குக் அண்ட் ஈட் இஸ் அன் ஆர்ட், எட் எ பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். வி டேக் இட் ஃபார் granted, not knowing, not caring, others may not have this thing which we so foolishly waste. Cook பண்றது ஈட்றது இது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. சமைக்கிறது ஒரு கலை, சாப்பிடுறது ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. We take it for granted for our life. நமக்கு இது கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம சமைச்சு சாப்பிடுறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டுது. அதனால நம்ம என்ன பண்றோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், மீதி வந்து ஃபேஸ் பண்றோம். பட் ஆனா அப்படி இருக்க கூடாது, இதை வந்து நம்ம கேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேஸ் பண்ணாம நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி மூணு லைன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மே நாட் ஹேவ் திஸ் திங்ஸ் விச் வி சோ ஃபூலிஷ்லி பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது நிறைய பேர் கிடைக்க மாட்டேது, பட் நம்ம வந்து பைத்தியகாரத்தனமா ஃபூலிஷ்னா குட்டாள்தனமா அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க.
டைகர் இன் தி ஜூ. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஜூல கூண்ல டைகர் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த டைகர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த போயம்ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. He talks in his vivid strips, the few strips of his cage, on pads of velvet white, in his quiet rage. அதாவது ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைக், அதாவது மார்ச், நடக்கிறது தான் அப்படி சொல்றாங்க. விவிட் வந்து பிரைட். அப்படின்னா இப்ப டைகர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கூண்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரிப்ஸ் வந்து கம்பி தான், அந்த பிரைட்டான கம்பி இருக்கு, அதை பின்னாடி வந்து அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. The few steps of his cage-னா அந்த கேஜ் ரொம்ப சின்னதா இருக்கும், அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. On pads of velvet white in his quiet rage, அந்த இடத்துல வெல்வெட்லாம் போட்டு அமைதியான சூழலை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அமைதியான இடத்துல இது ரொம்ப கோபமா அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. He should be lurking in shadow, sliding through long grasses near the water hole where pulp deer pass. இந்த ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது அதோட ஷேடோல மறைஞ்சி கிராஸ் மேல அப்படியே பதுங்கி பதுங்கி, லர்க்கின்றது பதுங்கிறது, அப்ப வந்து இது ஷேடோல வந்து பதுங்கி அந்த கிராஸ் மேல ஏறி ஏறி நியர் த வாட்டர் ஹோல், அந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து பிளம்ப் வந்து கொழுகொழுப்பான அப்படின்வாங்க. அந்த மாதிரி டியர் வந்து பாஸ் பண்றத அந்த மாதிரி மறைஞ்சு பாக்குது அப்படின்றாங்க. இதுலாம் சொல்லுன்னா இந்த டியர் வந்து தண்ணி குடிக்க வருது, அது வந்து கொழுக்குழுன்னு இருக்கு, அதை வந்து இது வந்து மறைஞ்சு இருந்து பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. He should be snarling around houses at the jungle's edge, bearing his white fangs, his claws and terrorizing the village. ஜங்கல் அதாவது இந்த காடை ஒட்டி ஒரு சில வீடுல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா தான் இது வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கஜனை பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதை பல்ல பத்தினா சொல்லியிருக்காங்க, நகங்களை பத்தி சொல்லியிருக்கலாம். இது வந்து இந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் தான் ரொம்ப பயந்து இருக்காங்க. பட் ஹி இஸ் லாக்ட் இன் எ கான்கிரீட் செல், ஹி ஸ்டெண்ட் பிஹைண்ட் பாஸ், ஸ்டாக்கிங் த லென்த் ஆஃப் ஹிஸ் கேஜ், இக்னோரிங் விசிட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டான்ஸ் எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனா அப்படி இல்லை. இப்ப வந்து ஒரு கான்கிரீட் செல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க, அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பிக்கு பின்னாடி தான், இந்த கேஜ் தான் அதுக்கு இடமே, இதை தவிர அது வெளியே போக முடியாது. அதனால இது வந்து விசிட்டர்ஸ பார்க்காம அலட்சியப்படுத்துது, ரொம்ப பிடிக்காம இருக்கு, அதாவது அவங்கள பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி. He hears the last voice at night, the patrolling cars, and stars with his brilliant eyes at the brilliant star. அதாவது பேட்ரோலிங், பேட்ரோலிங்னா கார்டிங், அதாவது பேட்ரோல் பண்ணாங்க, இப்ப ஹைவேஸ்ல வந்து பேட்ரோல் பண்றாங்களா, அதாவது கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த மிருகங்களா வந்து கரெக்டா இருக்கா பாக்குற ஆபீசர்ஸ் தான் பேட்ரோலிங் ஆபீசர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து சுத்திட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வேன்ல. இந்த ஸ்டான்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா வந்து இந்த பேட்ரோலிங் கார் வாய்ஸ கேட்டுதான், அது எப்ப கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நைட் நேரத்தை கேட்டுதான். அப்போ வந்து அந்த கார் வெளிச்சத்துல அந்த அதோட பயங்கர பவர்ஃபுல்லான ஹைல வந்து பாக்கும் பாத்தீங்களா, இந்த லைட் ஒளி வந்து அந்த கண்ணுல பார்த்துச்சா ஒரு பிரைட்னஸ் இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. இந்த டாபிக்ல இந்த போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை வந்து மகப்புல அடிக்காதீங்க, அப்படியே இதை புரிஞ்சுக்கீங்க, அப்பதான் வந்து நமக்கு லைன் கொடுக்கும் போது டப்பு நம்ம எங்க படிச்சோம் அப்படின்றது The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. இந்த எர்த்த வந்து நம்மள மாதிரியே தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க, அவங்களும் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்றாங்க. யார் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதே இடத்துல தான் பொதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க.
they too aware of sun and air and water or feed by peaceful harvest by was long winter stout. அது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த சன்னா என்னன்னு தெரியும், காத்து தெரியும், தண்ணி தெரியும், நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு அவேர்னஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை வந்து அமைதியான டைம்ல வந்து விவசாயம் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவே வந்து வார் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து பஞ்சமா இருக்கும். ஸ்டாவ்டுங்கிறது பஞ்சம், அது வின்டர் பஞ்சம். ரொம்ப அந்த வின்டர் டைம்ல எப்படி சாப்பாடு கிடைக்காம இருக்குமோ அதே மாதிரி வார் டைம்ல உங்களுக்கு பஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸ் பார்ப்போம். Their hands are ours and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep and strength that can be worn. அவங்களோட கைகளும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தான், அவங்களும் வேலை செய்யறாங்க நம்மளும் வேலை செய்யற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. Remember, they have eyes like ours that wake or sleep and strength that can be worn by love. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கண்களும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தான், தூங்குவோம் அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அன்பால வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. In every land is common life that all can recognize and understand. இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு காமனான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து ஏத்துக்கணும், ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Let us remember whatever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose us betray condemn. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உன ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து அவங்க வெறுத்தோம்னா அது நம்மளே வெறுக்கிறதுக்கான சமம் அப்படின்றாங்க. அதாவது நம்மளை ஏமாத்திக்கிறது, நம்மளை நம்மளே எச்சரிக்கிறது, அந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்து வர்த்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Remember, we who take arms against each other. அது நமக்கு நம்மளே சண்டை போடுற மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. It is the human earth that we defile. Our hills of fire and dust outrage the innocence. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது மனிதனுக்கான எர்த்து, இதை நம்ம பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஹில்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரீச் த இன்னசன்ஸ்னா, நம்ம வந்து தேவையில்லாம பொல்யூட் பண்ணி ஒண்ணுமே செய்யாத அப்பாவைங்களோ இல்ல ஒண்ணுமே செய்யாத மிருகங்களையும் நம்ம சாவடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். அதாவது நாம வச்சுங்க, இங்க இருக்கிற காத்து தான் நம்மள தான், அதனால நமக்கு வந்து யாருமே வந்து அந்நியன் இல்லை, இல்ல எந்த ஒரு கண்ட்ரியும் நமக்கு விரோதி இல்லை அப்படின்னு சொல்றேன். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போயம் வந்து எதுனா ஒரு ரெண்டு லைன் எடுத்து இது எந்த போயம்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் நமக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு to hate our brothers, it is ourselves that we shall dispose betray condemned. அப்படின ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இது எந்த போயத்துல வந்திருக்கு அப்படினு கேட்பாங்க. முக்கியமான விஷயம், இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம மைக்ரன்ட் பேர்ட்ன்ற போயம்லயே பாப்போம். சோ அதுவும் இந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி இல்ல, நான் எங்க வேணா பறப்பேன், எனக்கு நீ தான் அடிச்சுக்கிறீங்க அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒருத்தரும் அன்னி நெல்ன்ற மாதிரி காமிப்பாங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால வந்து எதனா ஒரு க்ளூஸ் வச்சு டு ஹேட் அவர் பிரதர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்களா அங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் கண்டிப்பா. அதனால பி கேர்ஃபுல்லா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுங்க. லவ் அண்ட் பி மேரி. இந்த போயம் என்ன சொல்றாங்கன்னா, சிரிங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி சொல்றாங்க. லவ் அண்ட் பி மேரி. ரிமெம்பர், பெட்டர் த வேர்ல்ட் வித் எ சாங், பெட்டர் த வேர்ல்ட் வித் எ ப்ளோ இன் த டீத் ஆஃப் யர் ராங். இன் த டீத் ஆஃப் யர் ராங் அப்படின்னா அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அதாவது அநீதிக்கு எதிராக போராடு என்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டன்ஸால ஃபர்ஸ்ட் டூ லைன் என்ன சொல்றாங்கன்னா, சிரிச்சு சந்தோஷமா இரு, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பாடி சந்தோஷமா இரு, அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து அநியாயத்துக்கு எதிராக போராடு அந்த மாதிரி சொல்றாங்க. லவ் ஃபார் த டைம் இஸ் பிரீஃப், the length of your span. Laugh and be proud to belong to the whole proud pigeon of man. Pigeon of man அப்படின splendid human race. இந்த டூ லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ நமக்கு வந்து லென்த் ஆஃப் லைஃபும் பாத்தீங்கன்னா த்ரெட் மாதிரி சீக்கிரமா போயிடும், அதனால நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஓல்டு ப்ரௌட் பீஜன் ஆஃப் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ஒரு மனித இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. Laugh and be merry. Remember, in olden time, God made heaven and earth for joy. He took in a rhyme, made them and filled them full with the strong red wine of his mirth. The splendid joy of the stars, the joy of the earth. அதாவது சிரிச்சு சந்தோஷமா இருது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு வந்து சொர்க்கத்தை படைச்சாரு, பூமியை சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ரைம்ன்றது ஷார்ட் போயம், அண்ட் மர்த்ன்றது லாஃப்டர், சிரிக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்து ஒரு போயம்ல ஒரு சந்தோஷத்தை சொல்ற மாதிரி நம்மளோட இயற்கை மேட் பண்ணாரு.
அப்படின்னு சொல்றாங்க. சோ வி மஸ்ட் லாஃப்ட் அண்ட் ட்ரிங்க் ஃப்ரம் த டீப் ப்ளூ கப் ஆஃப் த ஸ்கை, ஜாயின் த ஜூபிலியன் சாங் ஆஃப் த கிரேட் ஸ்டார் ஸ்வீப்பிங் பை. அதாவது இந்த போயம்ல பத்தின மெட்டஃபர் நிறைய இடத்துல இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம ரெட் வைன் சம்பந்தமான மெட்டஃபர் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீப் ப்ளூ கப் ஆஃப் த ஸ்கை அதை கம்பேர் பண்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டீப் ப்ளூ இருக்கிற வானத்துல இருந்து ஒரு கப் எடுத்து குடிச்சு நம்ம சிரிச்சு சந்தோஷமா பாடி மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஃப் அண்ட் பேட்டில் and work and drink of the wine output in the dear green earth, sign of the joy of the Lord. அதாவது சிரிங்க, போராடுங்க, வேலை செய்யுங்க, அதே மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எர்த்த வந்து wine output in the dear green earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போயம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெட்டபர் தான், இந்த லைன மெட்டபர் தான். அவுட்போ இந்த டியர் கிரீன் எர்த் அப்படின்றது வந்து இந்த பச்சை பசையில் இருக்கிற இந்த பூமியில வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷம் தான் கடவுளோட ஒரு உருவம் அப்படின்னு சொல்றாங்க. Laugh and be merry together like brothers akin, guesting a while in the rooms of a beautiful inn. கூடி சந்தோஷமா சிரிச்சு வாழுங்க. அதாவது இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா இருங்க. லைக் பிரதர்ஸ் எக்கீன் அப்படின்றது வந்து சிமிலர் இன் நேச்சர், அதாவது நீ ஒரே இனம் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த உணர்வோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. கெஸ்டிங் அப்படின்னா நம்மளாம் பாத்தீங்கன்னா இந்த பூமி ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வாழ முடியும், அதுதான் அவங்க சொல்றாங்க. இன்னுன்றது வந்து ஒரு பப்ளிக் ஹவுஸ், மோஸ்ட்லி இன்னுன்றது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பயன்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டே பண்றோம் பாத்தீங்கன்னா அதான் இன்னு. அது வந்து இந்த போயம் எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்து ஒரு இன் மாதிரி, இது நம்ம டெம்பரரியா வந்து தங்கி இருக்கும், நம்மளா ஒரு கெஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. Glad till the dancing stops and the lid of the music ends. Laugh till the game is played and be you merry, my friends. அதாவது நம்ம இருக்கிற வரை சந்தோஷமா இருங்க. அதாவது நம்ம ஹார்ட் பீட் சொல்றாங்க மியூசிக்ன்றது, அது எண்ட வர வரையும் நம்ம சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கேம் இஸ் பிளேட் முக்கியமானது, இந்த லைன் அடிக்கடி கேட்டிருக்காங்க. Laugh till the game is played அப்படின்றது வந்து என்னன்னு கேட்பாங்க, மெட்டஃபோரா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து கேம்ன்றது வந்து நம்ம லைஃபை தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து இது மெட்டஃபோர். இது முக்கியமானது, இது நம்ம வாழ்க்கை முடிகிற வரையும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பி யூ மீ மை ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருங்க என் நண்பர்களே அப்படின்னு முடிக்கிறாங்க. லிட்னா எ பிளசன்ட் பேட்டர்ன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃபாலிங் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. The Flying Wonder. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை, அதாவது ஏரோப்ளைன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கும் போது அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க, அது மாதிரி என்னென்னலாம் யோசிச்சாங்க அப்படின்ட்டு நமக்கு போயிட்டு வந்து ஒரு போயமா கொடுத்துருக்காரு. Said Orville tried to Wilbur Wright, "These birds are very trying. I am sick of hearing them chip chip about the fun of flying." அதாவது ஆர்வில் ரைட் வந்து வில்பர் ரைட் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பேர்ட்ஸ், பேர்ட்ஸ்ன்றது வந்து அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச ஏரோப்ளைன், அது வந்து பறக்குது, பறக்க அது வந்து பறக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் வந்து அது பறக்கிறத எனக்கு கேட்க மாட்டுது, பேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பறக்கும்போது சிப் சிப் சவுண்ட் வரும்ல, அது வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அது எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. எ பேர்ட் இஸ் ஃபெதர்ஸ் இட் இஸ் ட்ரூ தட் மச் ஐ ஃப்ரீலி கிராண்ட். இப்போ பேர்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபெதர்ஸ் ரெக்க இருக்கு, அது பறக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் மஸ்ட் தட் ஸ்டாப் அஸ் டபிள்யூ அப்படிங்கிறாங்க. ஆனால் அது இப்போ நமக்கு ரெக்க இல்லாதனால நம்ம வந்து பறக்க மாட்டோம்னு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வில்பர் கிட்ட ஆர்வில் கேட்குறாரு. அதுக்கு வில்பர் என்ன சொல்றாங்கன்னா, சே வில்பர் ரைட் இட் ஷன், அதாவது இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஸோ தே பில்ட் ஏ கிளிட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தே பில்ட் அனதர், தேர் நெவர் வேர் டூ பிரதர்ஸ் மோர் டிவோட்டட் டு ஈச் அதர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அவங்க வந்து கிளிட்டர் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையே வந்து இதுக்கு தான் இதுக்கே இதுக்கே கொடுத்துட்டாங்க. அதாவது பறக்கிறதுக்கான மிஷினை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஈடுபாடோடு இருந்துட்டாங்க. இந்த ரெண்டு பிரதரும் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. தே ரேன் எ டஸ்டி லிட்டில் ஷாப் ஃபார் பைசைக்கிள் ரிப்பேரிங் அண்ட் பாட் ஈச் அதர்ஸ் சோடா பாப் அண்ட் ப்ரைஸ் ஈச் அதர்ஸ் டேரிங். அதாவது அவங்க பைசைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து சோடா பாப்புன்றது அது ஒரு குளிர்பானம், சோடா பப்புன்றது வந்து ஒரு கூல்ட்ரிங்க், அதை குடிச்சுக்கிட்டே தான் பண்ண விஷயத்த பேசி பாராட்டிக்கிறாங்க மாத்தி மாத்தி. தே கில்டட் ஹியர் தே கில்டட் தேர் தே சம்டைம்ஸ் ஸ்கின் தர் நோஸ், அதாவது அங்கேயும் இங்கேயும் அவங்க பறந்தாங்க, அதனால கீழே விழுந்து அவங்க மூக்குல எல்லாம் காயப்பட்டது, அதான் ஸ்கின் தர் நோசஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் லேர்னிங் ஹவு டு ரூல் த ஏர் வாஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோஸ் பட் ஈச் வுட் மோமோ ஆஃப்டர் பர்த். அதாவது காத்துல பறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பெட் ஆஃப் ரோஸ்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான விஷயம் இல்லை, அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நிறைய அடி விழுந்து நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் லேர்னிங் ஹவு டு ரூல் த ஏர் வாஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ் பட் ஈச் குட் மோமோ ஆஃப்டர் பர்த் வைல் பேச்சிங் அப் இஸ் ரோ. காத்துல பறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து ஒரு பெட் ஆஃப் ரோசஸ், அதாவது ஒரு ஸ்மூத்தான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய அடி எல்லாம் விழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அதுக்கப்புறம் விழுந்துட்டு ஒன்னு அதுக்கப்புறம் ஏஞ்சி
முடிச்சு அப்படியே போன மூணு மூணுன்னா ஒரு மாதிரியே மூணு முடித்துக்கிட்டே அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போனாங்க. தன்னை தாங்க தங்களுக்குள்ள தாங்களே வந்து பேசி ஸ்ட்ரென்த் ஆகி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆர் வி டிஸ்கரேஜ் டபுள்யூ அப்கோர்ஸ் வி ஆர் நாட் ஓ ஆர் வில் ரைட் வந்து வில்பர் ரைட் கிட்ட கேட்கிறாரு, நம்ம வந்து இதனால நம்ம வந்து நம்பிக்கை இழந்துட்டோமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையெல்லாம் விழுலை, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்றது ஆர் வில்பர் வந்து சொல்றாரு ஆர் வில் கிட்ட. அண்ட் ஃபைனலி அட் கிட்டி ஹாக் இன் 1903 லெட்ஸ் ஸ்டியர் இட் த ஃபர்ஸ்ட் ரியல் ஏரோப்ளேன் ரியலி ஃப்ளோ வித் ஆர் வில் தேர் டு ஸ்டியர் இட். கடைசி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டி ஹாக் அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து பறக்க வச்சாங்க. அது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1903 1903 அதாவது 1903 1903 அதாவது 1903 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளேனை பறக்க வச்சு அவங்க வந்து தன்னோட சவாலில் ஜெயிச்சாங்க. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அவங்க பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் யார் வந்து ஸ்டீரிங் பிடிச்சி ஓட்டுனது பார்த்தீங்கன்னா ஆர்வில் தான் ஓட்டுறாரு. அண்ட் கிங்டம்ஸ் மே ஃபர்கட் தர் கிங்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃபர்கட் தர் பைட்ஸ் பட் நாட் டில் மேன் ஃபர்கட்ஸ் ஹிஸ் விங்ஸ் வில் மென் ஃபர்கட் தர் ரைட்ஸ். அது காலங்கள் போக போக கிங்டம்ல இருக்கிற அரசரை மறக்கலாம், இதே வந்து மறக்காமல்.